ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பாதுஷா எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு 250 கிராம் எடுத்திருக்கேங்க. இது வந்து 2 கப்புங்க. இது வந்து நல்லா சலிச்சு எடுத்திருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க. இது வந்து 60 ml இருக்குங்க. தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. சோடாப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 டீஸ்பூன். சால்ட் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நட்ஸ் வந்து எல்லா நட்ஸும், பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்து துருவி வச்சுருக்காங்க. இது வந்து தேவையான அளவுங்க. இது வந்து நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாங்க. 3 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. இது வந்து 375 கிராமுங்க. பாதுஷா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க. அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் 1 பிஞ்ச் எடுத்துருக்கீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. மாவு நல்லா நெய் சேர்த்து நல்லா பிசறி வச்சிட்டேங்க. இப்போ இப்படி பிடிச்சா பிடிக்க வரணுங்க. இதுதாங்க பதம். இப்போ வந்து தயிரை வந்து ஆட் பண்ணிடலாங்க. இது தயிர் சேர்க்காமலும் பண்ணலாங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேங்க. இப்போ வந்து தண்ணி இல்லைனா பால் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி தண்ணி தாங்க சேர்த்து பிசைய போகிறேன். லைட்டாக தெளித்து தெளித்து பிசைங்க. நல்லா பிசறி வச்சுட்டேங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்காமல் மீடியமாக பிசைஞ்சு வைக்கணுங்க. மாவு வந்து நீங்கள் அடிக்கக்கூடாதுங்க. நீங்கள் இப்படி விரலால் இந்த மாதிரி மட்டும் நல்லா நான் அந்த அழுத்தி அழுத்தி பிசையணுங்க. அப்போ தாங்க லேயர்ஸ் நிறையா வரும். இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்தால் தாங்க உள்ளே வந்து நல்லா லேயர் லேயராக வரும். நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்படியே வந்து 15 நிமிஷம் வந்து மூடி போட்டு ஊற வச்சிடலாங்க. மாவு 1/4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக தாங்க பாதுஷா செய்ய போகிறேன். நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாதுஷா எல்லாமே வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாங்க. சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 3 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ நல்லா தண்ணி சூடானோன்னே சர்க்கரை போட்டுடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கம்மி பதம் வரணுங்க. மூணு டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் விட்டு வச்சுருங்க. அப்போ தாங்க வந்து பாகு வந்து கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ரொம்ப விட வேணாங்க. விட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. அப்போ தாங்க கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு வானல் எடுத்துருக்கேங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் எல்லாம் இதில் போட்டு எடுத்துடலாங்க. மீடியமில் வச்சு தாங்க பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நம்ம உள்ளெல்லாம் வெந்திருக்காதுங்க. எல்லாம் திருப்பி விட்டுடலாங்க. சுகர் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா நல்லா பாதுசா வந்து அப்போ தாங்க கொஞ்சம் கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி கிடைக்கும். எல்லாம் நல்லா சவந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாங்க. சுகர் சிரப் வந்து சூடாக இருக்க மாதிரி போட்டால் தாங்க அதை வந்து பாகு வந்து நல்லா உறிஞ்சிருக்கும். எல்லாம் நல்லா சவந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாங்க. சுகர் சிரப் வந்து சூடாக இருக்க மாதிரி போட்டால் தாங்க அதை வந்து பாகு வந்து நல்லா உறிஞ்சிருக்கும். சுகர் சிரப்பில் போட்டாச்சுங்க. இப்போ இதை நல்லா பாதம் சமையும் அடிக்கடி ரொட்டேட் பண்ணி பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. பாகுல நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பாதுஷா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப சுகர் சிரப் வந்து நல்லா உறிஞ்சிருங்க. பாதுஷா எல்லாமே வந்து சுகர் சிரப்லேருந்து வெளியே எடுத்துட்டேங்க. இப்போ இதில் மேலே லைட்டாக நட்ஸ் வந்து வைக்கிறேங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க, இது வேணும்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதில் தேங்காய் பூ இந்த மாதிரி வைப்பாங்க. தேங்காய் நல்லா வானலில் வெறும் வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைங்க. சுகர் சிரப்புலேருந்து வெளியே எடுத்துடனேயே நீங்கள் வந்து இது வச்சிடணுங்க. நட்ஸ் எல்லாம் கோகோனட் எது வைக்காத வந்தாலும் வச்சுட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தாங்க வந்து நல்லா அதில் ஒட்டிக்கும். 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. பாதுஷா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.